Hello friends, welcome back to Happy Minutes. Ven pongal nalla super taste ah varanona indha method da neenga follow panni seiyanum. Idu vandu eppadina nama whistle poda koodadhu cooker la whistle podama nama seira method da innik senji kaata poren. Idu ungalku andha pisupisupu thanma illama romba taste ah irukum. Neenga oru mura senji paathina indha method da seivinga. Vaanga nama eppadi seiradhu nu paakalam. Idhukku na vandu oru tumbler பச்சரிசி எடுத்துருக்கேன், பொங்கல் அரிசி. இது அதில் அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்த உடனே கழுவி வச்ச அரிசியும் பாசி பருப்பும் கலந்ததை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 10-15 நிமிஷத்தில் நல்லா பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து வந்துடும். அரிசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விடக்கூடாது. அப்படியே நம்ம வேகிற வரையும் வெயிட் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டிங்கன்னா நல்லா குழைவாக குழஞ்சி வந்துடும். அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளாக ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு இந்தளவு வெந்திருக்கணும் போதும். இந்த பொங்கல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து பாதி வரல் அளவு எடுத்துக்கோங்க. தோல் சீவி நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கின அப்புறம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி சேர்த்து அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் ஃப்ளேவர்னால் 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த தாளிப்பை பொங்கலில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நெய் ஃபுல்லாக கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுலபமான வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.